நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் கடந்த 3 தினங்களாகவே பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் பல இடங்கள் வெள்ளக்காடாய் காட்சியளித்தன. அரசும் அவ்வப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அக்டோபர் 18 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கனமழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சொல்லு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 நாட்களுக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. சோ கனமழை மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க.